அத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் கீதா நான் திருவள்ளூர்லேருந்து வரேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த கூட்டத்தில் வந்து மிகவும் கலக்கத்தோட கலந்து கொண்டேன் ஏன் கேட்டால் என்னோட கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப கலக்கத்தோடு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் மாட்டேன் ஆண்டவர் என் கூட இருக்கார் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டால் எனக்கு எல்லாம் சரியாயிடும்னு ஏற்கனவே டிவி நிகழ்ச்சியின் மூலம் பிரதரோட செய்தி நான் நிறையா செய்தி கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் இந்த கூட்டத்தில் நம்பிக்கையோட வந்து கலந்து கொண்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு எல்லா ஃபைலையும் ஆண்டவர் பெண்டிங் வைக்காம எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்னைக்கு எது கரெக்டாக அந்த ஃபைலை பற்றியே ஆண்டு அவர் பேசினார் அதுலேயே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு திருப்பி அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு போனேன் உனக்கு ஆண்டர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்காருமா ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னார் அதே போல் மறுபடியும் நவம்பர் மாதம் நான் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் ஒரு செல் கூட அதில் இல்லை எல்லாம் கிளியராகிடுச்சின்னு சொல்லி எனக்கு வந்தது அற்புதத்தை செய்த தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் எனக்காக ஜெபித்த ஆண்டனுக்காக நான் கோடானு கோடி நன்றியை செலுத்திக்கிறேன் கர்த்தன் நாமத்துக்கு ஸ்ரோத்ரோம் என் பேர் ஷீபா நரேஷ் நாங்கள் நந்தம் பக்கத்துலேருந்து வரோம் ஆண்டவர் எனக்கு கர்ப்பத்தின் கணி ஆசிர்வதிச்சார் அதே மாதிரி மூணாவது மாதம் ஸ்கேன் பார்க்கும் போது பாப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து வாழ்வு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஃபிஃப்த்து மந்த்லேயும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண சொன்னாங்க இந்த பாப்பா உங்களுக்கு வேணுமா இது பிறந்த பக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாப்பா வளரும் போது விளையாடும் போதெல்லாம் நார்மல் பேபி மாதிரி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளைய வளர்க்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டோம் பரவாயில்ல மேடம் நாங்கள் இந்த பாப்பாவை எத்துக்கிறோம் கர்த்தர் தான் இது எங்களுக்கு கொடுத்தாரு இதை மாற்றுவார் அப்படின்னு நாங்கள் கிட்ட நம்பிக்கையாக சொல்கிறோம் அஞ்சு மாதம் வரைக்கும் எங்களுக்கு பாப்பாவை காட்டவே இல்லை நாங்கள் கன்ஃபார்மாக வேணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஏழாம் மாதம் தான் பாப்பாவை எங்களுக்கு காமிச்சாங்க அப்புறம் ஹார்ட் ப்ரெஷர்லிஸ்ட்டு டாக்டர் கிட்டே எழுதி கொடுத்தாங்க அவங்களும் பாப்பாவுக்கு ஹார்ட்டில் பார்த்தாங்க பாப்பாவுக்கு அதே ப்ராப்ளம் இருக்குது நைன்ட்டி நைன் வந்து இந்த வால்வு சின்னதாக இருந்தால் பாப்பாவுக்கு ஓட்டையும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மேடம் நாங்கள் பாப்பாவை எங்களுக்கு கடவுள் கொடுத்தாரு அவர் மாற்றுவார்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஜூலை ரெண்டாம் தேதி வந்து பிறந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் நான் பாப்பா முகத்தையே பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் சண்டே வந்து திரும்ப ஒரு ஃபோன் வந்தது பாப்பாவுக்கு இது மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது க்ரிட்டிக்கலாக இருக்கா ப்ளட்டு சேஞ்ச் பண்ணணும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னாங்க ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாளே அந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு பேரும் அழுகுறோம் எங்கள் ஃபேமிலியில் அழுகுறோம் அன்றைக்கி தான் அங்கிளோட ப்ரேயர் மீட்டிங் இருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது அன்னைக்கு நைட்டியோடு வந்து இங்கே தான் உட்காந்து அழுது ஜபித்தேன் அங்கிள் வந்து இறங்கி எங்களுக்காக ஜபி ஆண்டவர் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு தான் நிறைய போராட்டம் மறுநாள் வயிற்றுல ஆப்ரேஷன் பாப்பா ரெண்டு கிலோ தான் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாலும் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு கிலோ பாப்பா ஏற்கனவே ஆர்ட் ஆபரேஷன் அப்படின்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஆனால் உங்க கடவுளை நீங்க வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு மூணு நாள் வந்து பாப்பா யூரின் எதுவுமே அவுட்புட் எதுவும் போல பாப்பா ரெண்டு கிலோ பாப்பா ஒரு பத்து கிலோ பாப்பா மாரி ஆகிட்டாங்க நாங்கள் கடவுள்கிட்ட விட்டு கொத்துடலாம் வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு கூட என்ன வந்தது ஆனாலும் கத்தர் விசுவாசமாக இருந்தோம் முப்பத்தி ஆறு நாள் ஐசியூவில் இருந்தாங்க நாற்பத்தி ரெண்டாவது நாள் தான் வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரோட பிரேயர் இன்னைக்கு என் கையில் பாப்பா இருக்கு அதுக்காக கத்திருக்கு அலையா நல்ல கரங்களை தட்டுவோமா எவ்வளோ பெரிய சாட்சி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நினைத்த நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இப்பொழுது நாம் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் இந்த நாளிலும் ஆண்டபுடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பரலோகம் சுத்தம் வைத்திருக்கிறது என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறேன் தேவ சமூகத்தில் இந்த நாள் மங்கள வார்த்தைக்காக நான் செபத்திலே தரித்திருந்த பொழுது கத்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது

செய்யும் காரியம் நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் முதலாவது என்ன காரியங்கள் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் அதற்கு என்னென்ன சிறை இருப்பில் நீங்கள் இருந்தாலும் அந்த சிறை இருப்பில் இந்த ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார் ரெண்டாவது சாதகமான காரியங்கள் வாசிக்கலாம் அருமையான வசனம் எஸ்தர் ஒன்பது ஒன்று வாசிப்போமா ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி யூத ஜனங்களுக்கு இருந்த காரியங்கள் அவர்களுக்கு சாதகமாக மாறின காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறார் இரண்டாவது ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்தி தர போறார் ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி யூத ஜனங்கள் அழிவின் விளிம்பிலே நிற்கிறார்கள் இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தேழு தேசங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த பேரூர் ராஜா என்கிற மனுஷன் சூசான் அரண்மனையில் இருந்து நூற்றி இருபத்தேழு தேசங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் அந்த நூற்றி இருபத்தேழு தேசங்களிலும் அநேக யூத ஜனங்கள் பரவி கிடந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு மனுஷன் தந்திரமாக ஒரு சட்டம் இயற்றி இந்த ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி இருபத்தேழு தேசத்தில் இருக்கிற அத்தனை யூத ஜனங்களையும் அப்படியே தேடி கண்டுபிடித்து அத்தனை பேரையும் கொலை செய்ய வேண்டுமென்று அகாஸ்வரு ராஜாவுடைய கட்டளை என்று சொல்லி நூற்றி இருபத்தேழு தேசங்களுக்கும் உள்ள தேசாதிபதிகளுக்கு இந்த காரியங்கள் ஓலையாக அனுப்பப்பட்டு விட்டது எல்லா தேசங்களிலும் இருக்கிற யூத ஜனங்களுக்கு அழிவின் நாள் இந்த ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாவது மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த இடைப்பட்ட நேரத்தில் மூன்று நாட்கள் யூத ஜனங்கள் கூடி தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜபித்தார்கள் எஸ்தர் ராஜாத்தி அந்த உபவாச ஜபத்திற்கு பிறகு ராஜாவை சந்திக்க போகும் பொழுது ராஜா தன்னுடைய கையில் இருந்த கோலை எஸ்தர் ராஜாதிக்கு நேராக நீட்டினார் அப்படின்னா இப்போ நீ என்ன வேணுமோ கேளு நீ கேட்குறது உனக்கு தருவேன் மூன்று நாள் உபவாச ஜபத்திற்கு பிறகு அந்த ராஜாவிடத்தில் கேட்கும் பொழுது இந்த எஸ்தர் ராஜாத்தி போய் சொல்றாங்க ஐயா நீங்கள் ஆளுகை செய்கிற நூத்தி இருபத்தேழு தேசத்திலும் பரம்பி கிடக்கிறார்கள் இந்த யூத ஜனங்கள் என்னுடைய ஜனம் என்னுடைய இனம் என்னுடைய கோத்திரத்தார் என்னுடைய இனத்தா நூற்றி இருபத்தேழு தேசத்திலையும் கிடக்கிறாங்க அவங்கள பதிமூணாந்தேதி அப்படின்னா நாளைக்கோட கூட அந்த ஜனங்களை எல்லாம் கொல்லும்படி ஆமான் உம்மிடத்தில் இருந்து சட்டத்தை வாங்கி எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டான் எனவே என்னுடைய ஜனங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும்படி மாற்று சட்டம் ஒன்றை நீ இயக்கி இமீடியட்டாக நூற்றி இருபத்தேழு தேசங்களுக்கு அனுப்பணும் மாற்று சட்டத்தை ஒன்று நீர் ஏற்படுத்த வேண்டும் என் ஜனங்கள் அழிவதை என்னால் பார்க்க முடியலை இதுதான் என்னுடைய விண்ணப்பம் உடனடியாக சுவர் ராஜா உன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி நூத்தி இருபத்தி ஏழு தேசத்திற்கும் சட்டத்தை நாள் விளிம்புல வரும் பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறார் அந்த மூணு நாள் ஜபத்திற்கு முன்னால வேதாகமம் சொல்லுகிறது சூசா நகரமே கலங்கி நின்றதாம் அந்த சூசா நகரத்துல இருக்கிற எல்லா யூத ஜனங்கள் கலங்கி நின்றார்கள் ஆனால் இந்த ஜபத்திற்கு பிறகு கட்டளை மாற்றப்பட்டதற்கு பிறகு அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நகரம் மூன்று நாள் ஜபத்திற்கு முன்பாக நகரம் கலங்கி நின்றது ஆனால் மூன்று நாள் ஜபத்திற்கு பிறகு சூசான் நகரமே ஆர்ப்பரித்து கழிக்குவரந்தது கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீ கலங்கி போன நிலைமையில இருந்திருக்கலாம் குடும்பத்தை நினைத்த கலக்கம் வருமான கலக்கம் பிள்ளைகளை குறித்த கலக்கம் எதிர்காலத்தை குறித்த கலக்கம் என்ன நடக்க போகிறதோ கலங்கி நின்ற நாட்களுக்கு முடிவு வந்து இனி நீங்கள் ஆர்ப்பரித்து மூணு நாள் ஜபத்திற்கு பிறகு என்ன வேணும்னு சொல்லி அந்த ராஜா கேட்டார் ராஜா எஸ்தர் ராஜாத்திய பார்த்து என்ன வேணும்னு கேட்டா இன்றைக்கு இயேசு மகாராஜா உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் மகளே கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களே என்ன செய்ய வேண்டும் எந்த காரியத்தில் மாற்றம் வேண்டும் கேளுங்க என்ன எஸ்தர் ராஜாத்தை சொன்னா என் இனம் அழிந்து விடக்கூடாது என் கோத்திரம் அழிந்து விடக்கூடாது வாழ்வை காண வேண்டும் இன்னைக்கு ஆண்டவிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே என் குடும்பம் அழிந்து விடக்கூடாது என் பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது என் தொழில் அழிந்து விடக்கூடாது என் ஊழியம் அழிந்து விடக்கூடாது ஆண்டவரே வாழ்வையும் என்று ஒரே வார்த்தை சொல்லுங்கள் கொடுக்கிறவர் வாழ வைக்கிறவர் கூட்டு வந்திருக்கிறார் நாளைக்கு வெடிய போகிற பொழுது உங்களுக்கு ஆர்ப்பரித்து களி பொழுது ஆர்ப்பரித்து களி கூறு களி கூறுதல் அல்ல ஆர்ப்பரித்து களி கூறுகிற நாட்கள் அந்த பண்டிகை நாட்களை அவர்கள் ஞாபகம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அதன் பிறகு இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவார்களாம் களி கூறத்தக்கதாக காரியம் மாறுதலாய் முடியும் முந்தின நாள் வரைக்கும் முர்தகா அப்படின்னா சின்ன இந்த எஸ்தருடைய சுத்தப்பா இந்த முர்தகா அரண்மனையின் வாசலிலே கிடந்தான் பொதுவா வாசலில் எது கெடுக்கும் தான் வாசல்ல போட்டிருப்பாங்க அதே போல இந்த முரதகாய் இந்த எஸ்தருடைய சுத்தப்பா எஸ்தரை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்த எஸ்தருடைய வளர்ப்பு தகப்பனாகி அந்த முரதகாய் அரண்மனையின் வாசலிலே கிடந்தான் ஆனால் காரியம் மாறுதலாய் முடியும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா வாசலிலே கிடந்த அந்த முரதகாய ராஜா கூட்டுறாரு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து ராஜாவுக்கு அடுத்தபடியான ரதத்தில் ஏற்றி உட்கார வச்சு ஆடைகளை போட்டு முத்திரையை போட்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ராஜாவுக்கு அடுத்தபடியாக இவனை பெரிய பொறுப்பில் ராஜா வைத்திருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கொண்டு அலைந்தார்கள் யார் தெரியுமா கூட்டிட்டு போனது எந்த ஆமான் இந்த அழியன நினைச்சானோ அதே ஆமானை வச்சு எல்லா இடத்துலையும் ஊர்வலமாக கூட்டுட்டு போ அப்படின்னா செத்து போய் கூட்டுட்டு போனான் அது வரைக்கும் ராஜா தனக்குத்தான் அந்த மேன்மையை வைத்திருக்கிறார் என்று நினைத்தான் கடைசி நிமிஷத்தில் மாறுதலாய் முடிந்தது யாருக்கு அது கிடைத்தது கலங்கி நின்றவனுக்கு கிடைத்தது கலங்கி நின்றவனுக்கு கிடைத்தது கலங்கி நிற்கிற உனக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார் கலங்கி நிற்கிற உன் பிள்ளைக்கு எப்படி ராஜ வாழ்க்கைய ராஜ வேலைய முரதகாய் காண்டவர் கொடுத்தாரோ ராஜாத்தியாக எஸ்தரோ வைத்தாரோ உன் பிள்ளைகளை ராஜகுமாரத்திகளாக ஆண்டவர் வைக்கப் போகிறார் வேதம் சொல்லுகிறது அந்த முரதகாய் அந்த அரண்மனையிலே மேலும் மேலும் பெரியவனானான் மூன்று நாள் ஜபத்திற்கு பிறகு வாசலிலே படுத்துக்கிற அந்த முரதகாய் அரண்மனையிலே மேலும் பெரியவனானான் கலங்கி நின்ற முருதகாய் மேலும் மேலும் பெரியவனானான் இந்த நாட்களுக்கு பிறகு கலங்கி நிற்கிற உன் பிள்ளைகள் வேலை இல்லை என்று சொல்லுகிற உன் பிள்ளைகள் வருமானம் இல்லை என்று சொல்லுகிற உன் பிள்ளைகள் இனி மேலும் 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 பெரியவர் ஆகிறார்கள் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்கள் காணும் அது மாத்திரமல்ல இன்னொரு வசனம் சொல்லுகிறது அது வரைக்கும் முரதகாய்க்கு எதிர்மறையாய் இருந்த யூத ஜனங்களுக்கு எதிர்மறையா இருந்த ராஜாக்களும் துறைமார்களும் தேசாதிபதிகளும் இந்த மூன்று நாள் ஜபத்திற்கு பிறகு இவர்களுக்கு துணை நின்றார்கள் யார் யார் எதிர்த்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேரும் மூணு நாள் ஜபத்திற்கு பிறகு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தாங்க யார் யார் உன்னை எதிர்த்து எதிர்த்து துரத்தி துரத்தி அடித்தாங்களோ உன் சத்திருக்கள் உன்னிடத்திலே சமாதானமாய் வருவார்கள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் ஓட ஓட துரத்தினவங்க துரத்தி துரத்தி அடித்தவங்க நாட்களுக்கு பிறகு சமாதானமாய் வருவார்கள் எதிர்மறையான காரியங்கள் உனக்கு சாதகமாய் மாறும் எதிர்மறையாக விரோதமாக எழுத போறாரு நான் எழுதுனது விசாரிக்காம எழுதிட்டேன் தப்புதான் இப்ப நான் எழுதுறது சரி இந்த நடவடிக்கையை நான் வாபஸ் வாங்குகிறேன் நிறைய காரியங்கள் நடக்க போகிறேன் மாறுதலாய் முடிந்தது காரியம் எந்த பிள்ளை மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் எந்த புருஷனிடத்திலே மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் எந்த மருமகன் மாற வேண்டும் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார் மருமகன் என் மகள் வாழ்வாளே என்று கண்ணீரோடு வந்திருக்கலாம் வாழ வைக்கிற தெய்வம் இருதயத்தை இன்றைக்கு மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் மாற்றுகிறவர் மாற்றத்தின் நாள் என்ன மாற்றத்தை எதிர்பார்த்து வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் இன்றைக்கு மாற்றுவார் பிரிந்து போன குடும்பங்களை ஆண்டவர் இன்றைக்கு இணைக்க சுத்தம் வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் உங்களோடு கூட இருந்து காரியங்களை சாதகமாக முடிக்க இதோ நான் இறங்கி வந்திருக்கிறேன் மூன்றாவதாக அதிசயமான காரியங்கள் முதலாவது பெரிய காரியங்கள் இரண்டாவது ஆண்டவர் செய்யப்போகிறது செய்ய போகிறது சாதகமான காரியங்கள் மாற்றத்தை கொடுக்கிறார் மூன்றாவது ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரசின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியை சொல்லுகிறது வாசிப்போமா ஆ கர்த்தராகிய ஆண்டுவரே இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேர் உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது என்ன அதிசயம் வேணும்னு ஆண்ட கேளுங்க இன்னைக்கு அற்புதம் நடக்கும் இதுவே அற்புதத்தின் நாள் இதுவே அதிசயத்தின் நாள் இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிற அதிசயமானவர் என்கிற பெயரோடு கூட உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு இயேசையா தீர்க்க தரிசி நிறைய பேர் வச்சார் அதுல ஒன்னு அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவர் மனோவா தம்பதியர்களுக்கு திருமணமாகி பல வருஷம் குழந்தை இல்லாதிருந்தது இருந்தது அத நிமித்தம் அவர்கள் ஜபிச்சு ஜெபிச்சி கடைசியா ஜபிக்கிறதே விட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு போச்சு இதுக்கு மேல ஜபிச்சும் பிரயோஜனம் இல்லை காரணம் அனுகூலமான வயதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இதுக்கு மேல நமக்கு ஜபிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நல்லா கவனிங்க மனோவா தம்பதியர் ஜபிக்கிறத நிறுத்திட்டாங்க ஆனா ஆசீர்வதிக்கிறத ஆண்டவர் நிறுத்தல குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு நடக்கலன்னு விட்டுட்டீங்க இதுக்கு மேல நடக்காதுன்ட்டிங்க ஆனா ஆண்டவர் துரத்தி துரத்தி உங்களுக்கு அதிசயத்தை பண்ண போறாரு அவங்க ஜெபையெல்லாம் விட்டுட்டாங்க இதுக்கு மேல நடக்காத அதிசயம் ஆனா அதிசயத்தை செய்யற ஆண்டவர் அவங்களை விடுறதா இல்ல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை விடுறதா இல்ல நான் ஜபிக்கிறத விட்டுட்டேன் ஆனா ஆண்டவர் செய்யறத விடுகிறது இல்லை அத்தனை பேருக்கும் செய்ய என் ஆண்டவர் கடமைப்பட்டவராய் வந்திருக்கிறார் அதிசயத்தை செய்ய கடமைப்பட்டு வந்திருக்கிறார் அப்ப திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் மனவாவுடைய மனைவி சந்திக்க இறங்கி வருகிறார் இறங்கி வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு உனக்கு ஒரு ஆண்மகனை நான் கொடுக்க போகிறேன் அவனுக்கு நீ சிம்சோன் என்று பெயரிட வேண்டும் அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி திடீர்னு இந்த நற்செய்தி வருகிறது அப்பொழுது இந்த காரியத்தை தன் புருஷனிடத்தில் சொல்லுகிறான் திடீர்னு இன்னைக்கு ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான் என்னை பார்த்து உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் சிம்சன்னு வைக்க சொன்னார் அப்ப அவங்க புருஷன் சொல்றாரு சரி சரி வந்தது யாருன்னு தெரியுமா பேர் கேட்டியான்னு கேட்டார் ஐயோ நான் அந்த இன்ப அதிர்ச்சியில பேரை கேட்கல நிறைய பேருக்கு இன்ப அதிர்ச்சி வந்தா பேரையே கேட்க மாட்டான் அவ்வளோதான் நல்ல செய்தி மட்டும் காதில் விழுந்தா போது இன்ப அதிர்ச்சியில அவ கேட்கல பேர் தெரியாதா தெரியாது அடுத்து மறுபடியும் அந்த மனுஷன் வந்தா உங்க பேர் என்னன்னு நீ கேட்டுருமா சரியா அப்படின்னு புருஷன் சொல்லிட்டார் அதேபோல ரீகன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் அந்த தேவ மனுஷன் வந்தான் வந்து இறங்கி அவளிடத்தில் மறுபடியும் அந்த மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது மனவாவுடைய மனைவி கேட்கிறார் எல்லாம் சரிதான் இந்த காரியத்தை சொல்ற நீங்க யார் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் உடனே தான் ஆண்டவர் சொன்னார் என் நாம் என்னவென்று நீ கேட்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் என்ன அர்த்தம் நம்ம பாஷையில் சொன்னா என் பேர் உனக்கு கண்டிப்பா தெரியணுமா என்று சொல்லி சொல்றாரு அதிசயமானவர் அப்படின்னு அவளை சந்திக்க வந்தது தேவ தூதன் அல்ல அதிசயமானவர் என்கிற பெயரோடு இந்த பூமியிலே பிறந்த இயேசுவே அவளை சந்திக்க வந்தான் இன்னைக்கு அதிசயமானவர் என்கிற பெயரோடு உலாவி கொண்டிருக்கிற இயேசு உன்னை சந்திக்க இங்க வந்திருக்கிறார் உனக்கு என்ன அதிசயம் வேணும் அன்னைக்கு மனவோ மனைவிக்கு கற்பம் திறக்கப்படணும் அதுதான் அவளுக்கு தேவைப்பட்ட அவசியம் அவளுக்கு தேவைப்பட்ட அதிசயம் அன்னைக்கு அதுதான் வேற எல்லாம் இருக்கிறது அவளுக்கு ஒரு குழந்தை மாத்திரம் இல்லை அது கிடைச்சா போதும் அதிசயம் மனவாவுடைய மனைவியை சந்தித்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாரடி நேரடியாக சந்திக்க உலாவிக் கொண்டிருக்கிறார் ஹலலுயா என்ன அதிசயம் வேணும் கேன்சரை பிடிங்க எறியணுமா ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த கிட்னி ஆண்டவர் புதுசாக மாத்தணும்னு ஏக்கத்தோட வந்திருக்கிறீங்களா இல்லை யூட்ரஸை தான் ஆண்டவர் புதுசாக மாற்றி தரணும் அந்த யூட்ரஸ் தீராத உதிரப்போக்கில் இருக்குது யூட்ரஸில் கட்டி இருக்குது ஃபைப்ராய்டு இருக்குது அந்த யூட்ரஸில் நீர் கட்டி இருக்கு யூட்ரஸில் என்னென்னமோ கட்டி சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க ஏன் யூட்ரஸில் சாக்லேட் கட்டி இருக்குது ஜோமனுங்கன்றாங்க எந்த கட்டியாக இருந்தாலும் சரி எங்கள் அப்பா அதிசயமானவர் அதிசயம் செய்ய வந்திருக்கிறார் அதிசயம் செய்வேன்னு சொன்னார் மனபாவுடைய மனைவிக்கு செய்தார் அவன் நினைத்து பார்க்காத நேரத்தில் இறங்கி சொன்னார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஏ சிந்தைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னா நீங்க வேண்டின காரியத்தில் இன்னைக்கு அதிசயம் நடக்கும் அன்னைக்கு அவளுக்கு தேவையான கற்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுத்து அருமையான ஆண் பிள்ளையை அவள் அனைத்து சின்சோன் என்று பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறார் இன்னைக்கும் ஒருவேளை ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு பரிசு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியும் உங்கள் மேலே கட்டமிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என் ஆவியலை பார்க்கிறேன் தேவதயம் இரக்கம் தேவனுடைய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்த காரியத்திலே அதிசயத்தை செய்ய போகிறது அநேகருடைய கற்பங்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார் கற்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை ஆண்டவர் மாற்றுகிறார் தீராத உதிரப்போக்குகளை ஆண்டவர் அன்றைக்கு மாற்றுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளை பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்போ நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எனக்கு எப்போ இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் எனக்கு எப்படி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்க இது உங்களுடைய டேன் நாள் இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி அதிசயத்தின் தேவன் என்ற பெயரோடு பிறந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசிர்வதிக்க இதோ உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிறார் அப்படியே டிவி பட்டிக்கு முன்னால் முழந்தால் போடுங்க கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் கண்களை மூடி செபிப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே அழைத்ததும் ஓடி வருகிறவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா நம்பிக்கையோடு எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அதிசயத்தின் தேவன் என் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய இதய கண்களை திறந்து உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி பாரும் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவர்கள் முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன் அவைகள் தீமைக்கேதுவாய் அல்ல நன்மைக்கேதுவான நினைவுகளே என்று சொன்ன வசனத்தின் படியாக ஆண்டவரே இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தீமையிலே முடியாமல் நன்மையிலே முடிவதாக ஆசீர்வதிக்கிறோம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று புலபின யோபுவைப் போல என் பிள்ளைகள் புலம்பாதபடிக்கு எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எப்பொழுதும் உம்மை துதிக்க கர்த்தரன் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும் ஆண்டவரே பிழைப்பிற்கு வழி இல்லையே வாழ வழி இல்லையே கடனடைக்க வழி இல்லையே இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க வழி இல்லையே உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வந்து நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவ கவலைப்படாத நான் இருக்கிற மகளே எனக்கு யாருண்டு யார் இருக்கிறார்கள் என்று கேட்ட என் பிள்ளைகளுக்கு இதோ நான் இருக்கிறேன் மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன் கடன்களை அடைப்பேன் நானே உன் பரிகாரியா

ஊழியத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வையும் மேன்மையும் தாரும் பின்தங்கி கிடக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் முன்னணியிலே கொண்டு வருவீராக உங்கள் கர்த்தர் முன்னே போகிறார் என்று சொன்னீரே தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கும்படி முன்னணியிலே போவீராக திருமண தடைகள் உடைக்கப்படட்டும் கற்பத்தின் தடைகள் உடைக்கப்படட்டும் வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள் ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள் படிப்பிலே காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படுவதாக என் ஆண்டவர் என் பிள்ளைகளோடு உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே என்பவர்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக சொந்த பந்தங்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகள் சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்கள் செய்வீராக பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் பெரிய விடுதலை கிடைக்கட்டும் பெரிய சுகம் கிடைக்கட்டும் மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும் குறிப்பாக இந்த கொரோனாவினால் போய் போயிருக்கிற என் பிள்ளைகளுக்கு கொரோனாவில் இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை தாரும் இந்த கொரோனாவுடைய பின்னணி பாதிப்பாக இருக்கிறவுடைய பொருளாதார காரியங்களிலே ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக குடும்பத்தில் ஒருவேளை இந்த கொரோனா காலங்களிலே யாராவது மறித்து போனவர்களின் நிமித்தம் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவர் இந்த இழப்பை ஈடுகட்டும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக மைமையான காரியங்களை செய்யும் நம்முடைய நாமம் அய்மைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓ எம் ஆர் ரோடு அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக